Hi, எல்லாருக்கும் வணக்கம். நீங்க இப்ப தான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா என்னோட பேர் ஸ்ருதி. நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான 7 டேஸ் ஹேர் கட் சேலஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் டே 7. சோ நிறைய பேர் வந்து 7 டேஸ் ஹேர் கட் சேலஞ்ச்னா 7 டேஸும் ஹேர் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அப்படி ஒரு அவசியமே கிடையாது. நான் ஒவ்வொரு வீடியோலயும் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் எந்த ரெமெடிக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணணும், இதுக்கப்புறம் தேவையில்லை, எத்தனை நாள் கேப் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு இத்தனை வீடியோ பார்த்து டவுட் கிளியர் ஆகுனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் இன்னைக்கான ரெமெடியா ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ப்ராப்பரா இந்த 7 டேஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட சேலஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா செம்ம சூப்பர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் சூப்பராக ரிசல்ட்ஸ் கிடைச்சதுனால என் கூட வாட்ஸ்அப்லேயே வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது எல்லாத்தோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் வந்து ஸ்க்ரீனில் போட்டு நேச்சுரல் ரெமெடிஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ல இருந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணும். அதுவும் இல்லாமல் ரிசல்ட்ஸ் வந்து விசிபிளாக தெரியறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையாக நான் சொல்கிற ரெமெடியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இத்தனை பேர் வந்து எனக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இன்னைக்கான ரெமெடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இத்தனை நாள் சேலஞ்ச் வந்து பார்த்துட்டோம் இல்லையா, இப்போ உங்களோட ஹேரில் எந்த விதமான பெயின், ஈர் பொடுகோ இல்லை ஹேர் ஃபாலோ வந்து இருக்காது. ஸோ ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அக்கா நான் உங்களோட சேலஞ்ச் ஃபாலோ பண்ணேன் பட் எனக்கு இன்னும் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹேர் ஃபாலுக்கு ரெமெடிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதனால ரெகுலராக ஃபாலோ பண்ணாதான். ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்லேயே ஹேர் ஃபால் வந்து நின்றுடும், ஒரு சில பேருக்கு ஒரு 3 weeks 4 weeks ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ நான் டே 2 சொன்ன ரெமெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஹேர் ஃபால் ஓரளவுக்கு வந்து ஸ்டாப் ஆயிருக்கும். ஒரு சில பேருக்கு சுத்தமாகவே ஹேர் ஃபால் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, உங்களோட ஹேர் செம்ம சாஃப்ட் அண்ட் சில்கியாக வந்து இருக்கும், ஓகே உங்களோட ஹேரில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கான வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இன்னைக்கான ரெமெடி எதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால். ஹேர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரூட்லேருந்து முடி கொட்டுறது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் பிரேக்கேஜ்னு சொல்லுவோம், முடி பாதியிலே உடஞ்சி உடஞ்சி விழருது. ஸோ இது எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது, உங்கள் ஹேருக்கு தேவையான மாய்ஸ்சர் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ டெய்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது, உங்களோட ஹேருக்கு வந்து மாய்ஸ்சர் கொடுக்கும். பட் ஒர்க்குக்கு போகிறதுனால வெளியிட்டு பொல்யூஷன் இருக்கிறதுனால ஆயில் யூஸ் பண்ணுறோம், ஆல்ரெடி வெயில் வேறு இருக்குது, ஆயில் யூஸ் பண்ணால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் கூட ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலர் டேஸில் உங்களோட ஹேரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான மேஜிக்கல் ஹேர் க்ரோத் சீரம் வந்து இன்னைக்கு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சீரம்னு சொன்னோன்னே நிறைய பேருக்கு வந்து டவுட் வரும். ஆல்ரெடி இந்த சேலஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சீரம் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி இப்போ இன்னொரு சீரம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் ரெண்டுத்தில் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களோட ஹேர் க்ரோத் அண்ட் ஹேரை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த சேலஞ்சை கூட ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ரெமெடியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்ல போகிற சீரம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் சீரம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, எதுக்காக நம்மளோட ஹேர் வந்து பிரேக்கேஜ் ஆகக்கூடாது, சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கணும். இந்த நான் இன்னைக்கு அமைக்க போகிற சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஹாஸ்டலில் வந்து தங்கியிருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு நல்ல ரெமெடி வேணும்னா நீங்களாம் தாராளமாக இந்த சீரம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது உங்களோட ஹேர் லென்த்லையும் நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம், ஸ்கேல்ப்லையும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் இந்த ரெமெடியில் சொன்ன முன்னாடி சொன்ன ஒரு சீரம் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ரெமெடி மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த சீரமை உங்களோட எவ்ரிடே யூஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, செம்ம சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். டிஐஒய் சீரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு அலோவரா ஜெல் வந்து வேணும். ஸோ அலோவரா ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் ஒயிட் கலரில் அவைலபிளாக இருக்கும் இல்லையா, எந்த வித கலரும் இல்லாமல் அது ஹேர்க்கு யூஸ் பண்ணுறது நல்லது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா இந்த மாதிரி நார்மலாக க்ரீன் கலரில் நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அலோவரா ஜெல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன், நான் வாவோட அலோவரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி சப்போஸ் நீங்கள் பிளான்ட்லேருந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால மோஸ்ட்டாக ப்ராடக்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த அலோவரா ஜெல் கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வைட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வைட்டமின் இ கேப்சூல் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லைனா ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா இந்த அலோவரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் க்ரீம் லைக் கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு கிடச்சிரும். கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஆயில் அண்ட் அலோவரா ஜெல்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அகைன் ரோஸ் வாட்டரும் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுதான் அதுதான் அப்படின்லாம் கிடையாது. இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் வாட்டர் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் ரோஸ் வாட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுத்தோடனே நிறைய ஊற்றிட்டிங்கனாலும் ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி மாதிரி ஆகிடும், மிக்ஸ் ஆக கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணி, ஸோ கடையில் வாங்கின சீரம்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப ஜெல்லாகவும் இல்லாமல் செமி லிக்விடாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து தேவையான அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர்
பேக் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்மளோட டிஐஒய் ஹேர் சீரம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் எந்த மாதிரியான பாட்டிலில் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரம் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில், பம்ப் பாட்டில் இல்லை ஏதாவது டப்பா இருந்தால் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவை, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஒரு 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ டெய்லி ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட தலையை சிக்கெடுக்கிறதுக்காக இருந்தாலும் சரி, இந்த சீரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம்ல தேவையான அளவுக்கு எடுத்து ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆலோவேரா, விட்டமின் இ கேப்சூல், ரோஸ் வாட்டர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கேல்பில் இருக்க ப்ராப்ளம் செக்யூர் பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ரெமடிஸ் யூஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ரெமடியை டெய்லியுமே ஃபாலோ பண்ணலாம், எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ உங்களோட ஹேரும் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது. கடையில் வாங்குற சீரம் வந்து செலவு பண்ணி வாங்க முடியல, இல்லை அதில் கெமிக்கல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீரமை நீங்கள் உங்களோட ரெகுலர் பேசிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஹேரை சிக் எடுக்கிறதுக்கு, அப்படி இல்லைனா உங்களோட ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக ஷைனியாக இருக்கிறதுக்கு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய பல்ல சீப் வச்சு நல்லா சிக் எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக சிக்கு வந்து போயிடும், ஹேர் ஃபாலும் வந்து கம்மியாகும், முடிய ட்ரை ஆகிறதுனால உங்களுக்கு ஹேர் ஃபாலும் இருக்காது, ஹேர் பிரேக்கேஜும் இருக்காது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ஹேர் ஆயில் இருக்கும்போது இதை அப்ளை பண்ணலாமானு. ஸோ உங்கள் ஹேரில் ஆல்ரெடி ஹேர் ஆயில் இருக்குது அப்படின்னா ஸ்கேல்பில் மட்டும் இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இல்லைனா ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் லென்த்தில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக மெயின்டைன் ஆகிறதுக்கு, நீங்கள் ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேர் வந்து நல்லா பஃப்னு பரட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ரெமடிஸ்லாம் யூஸ் பண்ண டைம் இல்லை, இல்லை ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த சீரம் வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்களே, அதுக்கு இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரிடே நீங்கள் வந்து யூஸ் பண்ணல, எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஸோ இப்போ வந்து எண்ட் ஆஃப் த சேலஞ்சுக்கு வந்து வந்தாச்சு நம்ம. ஸோ நிறைய பேருக்கு இருக்க டவுட்டாக்கா 7 டேஸ் ஹேர் வாஷ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு சைடில் போடுறேன் என்னென்னக்கு எந்த ரெமடி என்னைக்கு ஹேர் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ டே 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது ஓவர் நைட் உங்களோட ஹேரில் இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஸோ அது எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும், என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நான் அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டே 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஆயில் இருக்கட்டும் உங்களோட ஹேரில் ஓவர் நைட்டு, அது மேலே இந்த ஹேர் மாஸ்க்கை போட்டுட்டு டே 2 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணிடுவீங்க. அடுத்து ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப், அன்னைக்கு எந்த ரெமடியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் நெக்ஸ்ட் டே 3க்கான ரெமடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டே 4 தான் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 3 வந்து ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் உங்களோட ஹேரில் இருக்கட்டும்னு விட்டுட்டு நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நார்மல் வாட்டரில் சும்மா அலசிட்டு முடியை வந்து காய வச்சுட்டால் போதும், ஓகேங்களா? இது வந்து டே 3க்கான ரெமடி. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஹேர் சீரம் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த ஹேர் சீரமை நீங்கள் ரெமடியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சேலஞ்செல்லாம் ட்ரை பண்ணாமல் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே நைட்டு இல்லை காலையில் நார்மல் சீரம் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ டே 4 முடிஞ்சிருச்சா, டே 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஸ்மூத்தனிங் ஆயில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே 3 சும்மா ஹேர் வாஷ் பண்ணியிருப்போம், அதோட வந்து நிற்கிது. அதோட இப்போ டே 5 வந்து வந்தாச்சு நம்ம. இதில் ஹேர் ஸ்மூத்தனிங் ஆயில் வந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பேன், அதை உங்களோட ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட் இருக்கட்டும்னு விட்டுற போகிறீங்க. சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா. அண்ட் டே 6 வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சூப்பரான ஹேர் மாஸ்க் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அது எல்லா ஹேர் ப்ராப்ளமுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஆயில் உங்களோட ஹேரில் இருக்கும் போதே இந்த மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்க போகிறீங்க. இன்னைக்கு டே 6th டேயில் இப்போ 6th டே முடிஞ்சு 7th டேயில் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய சீரம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் எவ்ரிடே யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம எப்போலாம் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கோம் இந்த 7 டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டே 1 முடிச்சுட்டு டே 2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணியிருப்போம். அடுத்து ஒரு நாள் கேப் வந்து விட்டுருணும், உடனே வந்து ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சால் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மல் ஹேர் வாஷ் கூட பண்ணிக்கலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா 6th டே ஆஃப் ஹேர் கேர் சேலஞ்சில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஹேர் வாஷ் வந்து பண்ண போகிறோம். ஸோ மொத்தத்தில் இந்த 7 டேஸ் ஹேர் கேர் சேலஞ்சில் நீங்கள் 3 டேஸ் தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க, ஆனால் நீங்கள் ரெமடிஸ் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருப்பீங்க. இது எல்லாமே டீட்டெயில்டாக நான் இந்த 7 நாள் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இப்போ புரியலனாலும் ஒரு ஒரு வீடியோஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ம கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து கிடையாது. அப்படி இல்லைனால சேலஞ்சாக ட்ரை பண்ண முடியலன்னா நான் ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கிற ரெமடிஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி 1 இல்லை வீக்லி 2 வந்து ரெமடிஸை ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் எப்போலாம் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்களோ அப்போலாம் அந்த ரெமடிஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். ஸோ கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 7 டேஸோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ எனக்கு வந்து என்ன ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால ஹேர் ஃபால் வந்து இருந்தது. ஸோ ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. என்னோடய ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா இப்போ 1 வீக்கில் பெருசாக உங்களுக்கு க்ரோத் வந்து தெரியாது, அதுவும் இல்லாமல் நான் மெஷர் பண்ணி பார்க்கல, அதனால் ஹேர் க்ரோத் பற்றி நான் வந்து எதுவும் சொல்லலை. இதில் உங்களோட ஸ்கேல்ப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆகிருக்கும், க்ளீனாக இருக்கும். உங்களோட ஸ்கேல்ப்பு ஹேர் ஃபால் வந்து கம்மியாக இருக்கும், உங்களோட ஹேர் வந்து ஸ்மூத் அண்ட் சில்க்கியாக வந்து மெயின்டைன் ஆகும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சோட ரிசல்ட்ஸு. ஸோ நிறைய பேருக்கு இருந்த டவுட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணியில் தலை குளிக்கிறோம்க்கானாங்க, இதுக்கு ஒரு வந்து ரெமெடி வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, நான் இந்த சேனலில் ஷேர் பண்ணியிருக்கக்கூடிய ஹேர் கேர் வீடியோஸ் எல்லாமே நான் உப்பு தண்ணியில் தான் குளித்து இந்த ரெமெடிஸ் எல்லாமே வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் என்னோட சேனலில் இருக்க வீடியோஸ் அண்ட் என்னோட சேனலில் இருக்க ரெமெடிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நார்மல் வாட்டராக இருந்தாலும் சரி, உப்பு தண்ணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். எனக்கு ரிசல்ட் கொடுக்குது, அதனால இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லை உங்களுக்கு உப்பு தண்ணி யூஸ் பண்ண பயமாக இருக்குன்னா, நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இருக்கும் இல்லையா, நீங்கள் குடிக்கிறதுக்கு எது யூஸ் பண்ணுவீங்களோ, கார்ப்பரேஷன் தண்ணி வரும் இல்லையா குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதே வந்து ஒரு குடம் பிடிச்சி இல்லை ரெண்டு குடம் பிடிச்சி வச்சு உங்களோட ஹேர் வாஷ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்ச் ரிலேட்டடாக நீங்கள் கேட்டிருந்த டவுட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த சேலஞ்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, இல்லை கொஞ்சமாச்சும் பிடிச்சிருந்ததுன்னா, கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம வேறு என்ன வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஹேப்பியாருக்கு இன்டேக்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, இனிமேல் நம்மளோட சேனல் அந்த மாதிரி வீடியோஸும் வரும். ஸோ மறக்காம இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பை.